இந்தியாவிற்கு முதல் பதக்கம். பளு தூக்குதலில் வெள்ளி பதக்கம் வென்று மீராபாய் சானு சாதனை. எம்ஜிஆருக்கும் விளையாட்டுத்துறைக்கும் தொடர்பில்லாதது போல் தவறாக காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சார்பட்டா பரம்பரை படத்திற்கு ஜெயக்குமார் எதிர்ப்பு. ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்றில் இந்தியாவின் மாணிகா பத்ரா வெற்றி. 4-0 என்ற கணக்கில் வீழ்த்தினார். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் டென்னிஸில் இந்தியாவின் சுமித் நாகல் 2வது சுற்றிற்கு தகுதி. துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீரர் இறுதி சுற்றிற்கு தகுதி. தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை பெற்றுத்தர சிறப்பு குழு, அமைச்சர் செஞ்சி மஸ்தான். பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையாவை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும், தமிழக பாஜக கோரிக்கை. சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் பாதிக்காமல் சுரங்கப் பணிகளை மேற்கொள்வது குறித்து நிலையான சுரங்க கொள்கையை உருவாக்க வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். எனக்கு சொந்த வீடு கிடையாது, பல ஆண்டுகளாக பல்வேறு தொழில்களை செய்து வருகிறேன், எம் ஆர் விஜயபாஸ்கர். தேர்தலுக்கு முன் அவசரமாக இறுதி செய்யப்பட்ட 660 நகர சாலை ஒப்பந்தங்களை சென்னை மாநகராட்சி ரத்து செய்தது. தேனி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும், வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com